வணக்கம். நெருப்பு தமிழ். போர்ச்சுகல் போகாதே. இந்த ஒரு இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்கும். போர்ச்சுகல் என்கின்ற ஒரு நாடு எப்பவுமே பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய நாடு தான். ஆனால் அதில் போர்ச்சுகல்ல இருந்து யாராவது ஒரு சில காணொலிகளை வெளியிடும் போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வுகளை தூண்டலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் போர்ச்சுகல் என்கின்ற ஒரு நாடு பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கின்ற ஒரு நாடு. இதை வேண்டுமென்றால் அதாவது சோறுகின்ற இடம் சொர்க்கம்னு சொல்லுவோம். அதனால் இந்த காணாத கண்டவனுக்கு எது வேண்டுமானாலும் அது சொர்க்கமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் தமிழகத்தில் இருந்து அங்கே சென்று நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை நீங்களே அர்ப்பணித்து கொண்டு வாழ்வதற்கு நீங்கள் ஒன்றும் அகதிகள் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் யாருமே அகதிகள் இல்லை. உங்களுக்கு உணவு, உறைவிடம், வீடு இருக்க இடம் இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு தேவை அடுத்த கட்ட அடிப்படை பொருளாதாரத்திலிருந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவணும். இதுதான் இந்த நோக்கத்திற்காகத்தான் எல்லாருமே உழைக்கிறோம், எல்லாருமே போராடுறோம். ஆனால் அதற்காக நம்மை நாமே வந்து சுடுகாட்டுகளை போய் குளியை தோண்டி நம்மளே படுத்துக்கக்கூடாது. இது தேவையில்லை. உங்களுக்கு நமக்கு நாடு இருக்கு, நிலம் இருக்கு, அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் இருக்கு. ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை சரியில்லை, மாநில அரசும் சரியில்லை, மத்திய அரசும் சரியில்லை. இது உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று தான். ஆனால் அதற்காகவெல்லாம் நாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற நிலை இல்லை. அப்போ எதற்காக நீங்கள் வந்து கனடாவில் உட்காந்துட்டு இதை பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். இதைத்தான் நான் சொல்கிறேன். கனடா என்கின்ற ஒன்று கூட ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மோகம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு $2,000 கட்டினதுனால கனடா பக்கம் வந்தேன். இல்லைன்னா நான் அந்த ஊர் பக்கம் வரப்போகிறேன். அதனால் தயவு செய்து நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஒன்று தான், உங்கள் அனைவருக்கும் சொல்லுவது, போர்ச்சுகல் போன்ற நாடுகள் பொருளாதாரத்தில் மிகவும் மிகவும் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டிற்கு நீங்கள் தயவு செய்து இன்றைய சூழ்நிலையில் போகாதீங்க. நிறைய மக்கள் இப்போ அதிகமாக புதுசாக மக்கள் எல்லாம் நிறைய வராங்க, நிறைய இங்கே வந்திருக்காங்க. வந்துட்டு நான் நேற்று முந்தின நாள் நான் ஒரு நபர் சந்தித்தேன், புதுக்கோட்டை மாவட்டம். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, நாம் வந்து டிவியில் பார்க்குறது, ஃபோனில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது, இங்கே வந்து நேரில் பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார். அது உண்மை தான். அவர் வந்து 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு வேலைக்கு. அவரும் இன்டர்வியூ அங்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் அவருக்கு வேலை அமைஞ்ச பாடு காணும். 180 ரூபா வாடகை எல்லாம் சேர்த்து 220 ரூபா இந்த மாதிரி செலவு செஞ்சுட்டு தான் உட்காந்துருக்கிறாரு அவர் ஒரு பக்கம். அப்புறம் இன்னும் சில சகோதரர்கள் பார்த்திங்கன்னா 2.5 மாதம் 3 மாதம் ஆச்சு, ஒன்றும் வேலை இல்லை. வாரத்தில் 2 நாள் போய் ஒரு ஹோட்டலில் போய் என்ன செய்கிறாங்க, 1 நாள் 2 நாள் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. அதுவும் குறைஞ்ச சம்பளத்துக்கு, 25 யூரோ ஒரு நாளைக்கு சம்பளம். அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி பெரிய சூழ்நிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் மக்கள் யாரும் புரிஞ்சிக்காது. இந்த நேரம் பார்த்து விவசாய வேலையும் கிடையாது. அதுவும் அந்தமாரி விவசாய வேலை இருந்துட்டு சில இடத்துல போனால் ரூம் கிடைக்கல. வேலை ஒரு சில இடங்களில் வேலை இருக்குது, ஆனால் அந்த இடத்துல ரூம் இல்லை. ரூம் இல்லாமல் வந்து நம்ம எங்கே நம்மள்ட்ட நம்ம கொடுக்கக்கூடிய சிவியில் நம்மள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்ட்டு. அப்போ நம்ம இங்கே தங்கியிருக்கும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இல்லை இங்கேருந்து வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு இங்கே சரியாக வராது, வேலை இல்லை அப்படின்னுறாங்க. வேலை இருக்கிற இடத்துல ரூம் இல்லை, ரூம் இருக்கிற இடத்துல வேலை இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து சீசன் முடிஞ்சு போச்சு, அக்ரிகல்ச்சர் அதுவும் வேலை கிடையாது. அப்படி அந்த அக்ரிகல்ச்சரில் 1-2 இருக்கிற வேலையை கூட என்ன செய்ய முடியல அந்த இடத்துல. ரூம் வந்து ரொம்ப படுமோசம். அது ஒரு ஆள் சொல்லிச்சு, இது வந்து அரபு நாடு மாதிரி, நான் நினச்சேன் இது யூரோப் மாதிரி இல்லை, இது அதோட ஏதோ ஒரு தனியான ஒரு நாடு மாதிரி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி மக்கள் பல சிரமங்கள் அனுபவிக்கிறாங்க, இங்கே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதேமாரி இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியல என்ன பண்ண போகிறாங்க, தெரியல. நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், நீங்களும் போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யலை, என்ன சொல்கிறது தெரியல. வந்து பட்டாலும் தெரியுன்ற மாதிரி வந்து வந்து எல்லாம் பட்டு தான் பார்க்குறாங்க. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரினுடைய காரணத்தினால உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி இருக்கு. அந்த பொருளாதார நெருக்கடி என்பது மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால ஒட்டுமொத்தமாக போர்ச்சுகல் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்தமாக சரிஞ்சு போயிடுச்சு. அது ஏற்கனவே சரிந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனால் அது மீண்டும் பொருளாதார நெருக்கடியில் 2 நாடுகள் அடுத்த கட்ட உலகப் போர்களை தொடங்கியிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் ஒட்டுமொத்தமான
அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டது. அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் வேலை வாய்ப்பு, அதில் விவசாய வேலை வாய்ப்பு என்பது தமிழர்களாகிய நமக்கு அது ஒரு காலமும் ஒத்து வராது. நம்ம ஊர்ல செய்யற விவசாயம், நம்ம ஊர்ல கருது எடுக்கிறோம், நம்ம ஊர்ல களை எடுக்கிறோம், நம்ம ஊர்ல கம்மா வேலை செய்யறோம், இதனுடைய வேறுபாடு என்பது வேறு, இங்க இருக்கக்கூடிய வேறுபாடு வேலை என்பது வேறு. இந்த வேலைய நம்மளுடைய இந்த இருக்கக்கூடிய இந்த உடல், இந்த இருக்கக்கூடிய உடலினுடைய பக்குவம், நம்மளினுடைய வெப்பநிலை, இவற்றிலெல்லாம் நம்மளால போர்ச்சுகல் மட்டுமல்ல, போர்ச்சுகல் போன்ற எந்த ஒரு நாள் போர்ச்சுகலோ இல்லை ஐரோப்பா கண்டங்களோ அல்லது மற்ற வெளிநாடுகளுக்கோ சென்று நம்மளால விவசாயம் செய்ய முடியாது. அதனால தயவு செய்து இதையெல்லாம் மறந்துவிட்டு போர்ச்சுகல்ல போய் நான் விவசாய வேலை செய்கின்றேன் என்பதை விட்டு விட்டு உள்ளூர்ல விவசாய வேலை செய்யுங்க. நீங்கள் உடனே உள்ளூரில் விவசாய வேலை செய்வதாக இருந்தால் எங்கள் ஊரில் தண்ணியே வரலன்னு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட இந்த ஆண்டு அவ்வளவு மழை பெய்திருக்கு, இன்னும் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஏமாற்று வேலைகள்லாம் நம்ம எல்லாரும் சொல்கிறது தான், ஐயோ எனக்கு இந்த ஊரில் வேலைக்கு வழி இல்லை, அந்த ஊரில் வேலைக்கு வழி இல்லை என்று குறிப்பிடுவது இயல்பு தான், இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். தயவு செய்து இந்த சூழ்நிலையில் போர்ச்சுகல் போன்ற நாடுகளுக்கு செல்வதை தவிருங்க. அது மட்டுமல்ல, போர்ச்சுகலிலிருந்து ஒரு இளைஞர் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, அண்ணா தயவு செய்து யாரையும் வர வேண்டாம்னு சொல்லுங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்லிட்டேன், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. போர்ச்சுகலிலிருந்து அவர் வந்து அவருடைய ஒரு தமிழினுடைய குரலை நம்ம வந்து அவருடைய குமுறல், அவரினுடைய ஆதங்கம், அவரினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாரு. அதையும் நம்ம இந்த தளத்தில் பதிவு செய்கிறோம். இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி நகருங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் தயவு செய்து நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது தான், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், தயவு செய்து இன்றைய சூழ்நிலை சரியில்லை, போர்ச்சுகல் போன்ற நாடுகளுக்கு போகாதீங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நடுத்தருவில் நிற்பீங்க, நடுத்தருவில் நின்னால் உங்கள் குடும்பமும் நடுத்தருவுக்கு வரும். இந்த நிலைகளை தவிர்த்து இதுக்கு பல லட்சங்களை கட்டி நடுத்தருவுக்கு வர்றதை விட நம்ம ஊரில் இருக்கக்கூடியவை வைத்து கொண்டு நம்ம ஊரில் ஏதாவது கூலோ கஞ்சி குடிச்சிட்டு படுத்து கிடக்கலாம். அதனால் தயவு செய்து இளைய தலைமுறைகளினுடைய கனிவான கவனத்திற்கு, இன்றைய இருக்கக்கூடிய சூழலில் போர்ச்சுகல் போன்ற நாடுகள் உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு போதாத ஒரு நாடு, தயவு செய்து தவிருங்கள், போர்ச்சுகல் போகாதே. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன், தமிழனாக வாழு, தமிழனாகவே ஆளு, மற்றும் தமிழனாக வாழ்வதே லட்சியம்.